வணக்கம் அன்பு நேயர்களே, அருமை நேயர்களே. இந்த கோட்டு போட்டாலே அந்த மாதிரிலாம் பேச வந்துருது. கவலைப்படாதீங்க, இந்த மாதிரிலாம் நான் நிகழ்ச்சியில் பேச மாட்டேன். ஏகப்பட்ட தமிழ் சினிமா மற்றும் இந்தியன் சினிமாவில் இருக்க செய்திகள்லாம் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் காத்துட்டே இருக்கு. இது உங்கள் பேப்பர்ஸ் டிவியின் ஃபிலிம் நியூஸ். நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. அப்படின்ட்டு விவேகம் இந்த படத்துடைய டீசர் வந்து சும்மா சக்க போடு போட்டிருக்கு சோசியல் நெட்வொர்க்ல. யாரு பாத்துப்பாங்களா? நான் பார்க்கல, சத்தியமா நான் பார்க்கல. இந்த நிலையில் நம்ம விவேகம் படத்துடைய ஷூட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்கேரியா நாட்டில் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ சென்னைக்கு வராங்களாம் விவேகம் படத்துடைய டீம் மெம்பர்ஸ். பரவாயில்ல பரவாயில்ல, பொறுமையாகவே வாங்க. ஏன்னா சென்னையில் சில பல காட்சிகள்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்கான். ஸோ நம்ம தலை அஜித்குமார் வந்து சென்னையிலையும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாரு. யாராச்சும் அப்படியே கேமரா தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா டக்குன்னு விவேகம் படம் ஷூட்டிங் அங்கே நடந்துருக்குன்னு அர்த்தம். போய் தலையை நீங்கள் மீட் பண்ணதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு. மற்றும் ஒரு திரைப்படம் தான் ரங்கூன். இந்த படத்துல யார் நடிக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் கார்த்திக் வந்து ஹீரோவா நடிக்கிறாப்ல. உன் புள்ளைய பத்துக்கு காக்கல அரிசியை பத்துக்கலாம், பொங்கியாச்சும் சாப்பிட்டுருப்பேன். படம் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க, எடுத்துகிட்டே இருக்காங்க. சுமார் 2 வருஷமாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் ஆகும்னு சொல்லிட்டே இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படம் ரிலீஸ் ஆகிற மாதிரியே தெரியல. அண்ட் ஃபைனலி இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்கு ரிலீஸ் பண்ணலாம், அதாவது June 23 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே தான் சிக்கல். என்ன சிக்கல் சொல்லு, முத்துராமலிங்கம் அப்படிங்கிற திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆன அன்னைக்கே பல தியேட்டர்ல இருந்து தூக்கி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரெண்டு பெரிய ஹீரோஸோட படம் ரிலீஸ் ஆகும் போது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணா இது ஓடுமா இல்ல ஓடாதா அப்படிங்கிற டவுட்ல இருக்காங்களா ரங்கூன் படத்துடைய டீம் மெம்பர்ஸ். ஓடுமா? அருமையா ஓடும். இதனால அவங்க என்ன பண்ண போறாங்களா, June 23 இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேணா, பேசாம ஜூலையோ இல்ல ஆகஸ்டோ இல்ல அக்டோபரோ ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்காங்களா. இதனால மக்களே நாங்கள் சொல்ல விரும்புவது, ரங்கூன் படம் மறுபடியும் தள்ளி போகுது. கிடைச்சிட்டாங்க கிடைச்சிட்டாங்க, ஜோடி கிடைச்சிட்டாங்க, எங்க பிரபாஸுக்கு ஜோடி கிடைச்சிட்டாங்க. நிஜ வாழ்க்கையில இல்ல, சினிமா வாழ்க்கையில. எஸ், நம்ம பிரபாஸோடைய அடுத்த படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான படம் சாஹோ அப்படிங்கிற திரைப்படத்துல அவர் வந்து நடிக்கிறாரு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 150 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இந்த படத்தை எடுக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துக்கு நம்ம பிரபாஸோட சம்பளம் என்னன்னு தெரியுமா, 30 crores, அதாவது 30 கோடி வாங்குறாரா இந்த படத்துக்காக அவரு. நினைச்சாலே தலை சுத்தல. இந்நிலையில சாகோ படத்துல யாருப்பா ஹீரோயின்னு, யார ஹீரோயினா போடலாம், கரீனா கபூரை போடலாமா இல்ல கேட்ரினா கைப்ப போடலாமா, அந்த மாதிரிலாம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது ஃபைனலா இந்த படத்துக்கு ஒரு ஹீரோயின் செலக்ட் ஆயிட்டாங்க. அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் அந்த ஹீரோயின், அதாவது பூஜா ஹெட்டே. எஸ், பூஜா ஹெட்டே வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் படம் முகமுடி திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வந்து ரெண்டு படமும் ஓடவே இல்லை. இப்போ தெலுங்குல வந்து அல்லு அர்ஜுன் கூடலாம் படம் நடிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு எந்த படமும் வெற்றி தரவில்லை. இந்த நிலையில் பூஜாவும் பிரபாஸும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்க போறாங்களாம். இந்த படமாச்சு அவங்களுக்கு வெற்றியை தருதா அப்படிங்கிறத பார்ப்போம். உலாகி லாகி 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 லாலாலோ அப்படின்ட்டு வந்து இன்னி வரைக்கும் தாளாட்டு பாட்டுருக்காங்களா நம்ம ஸ்ரீதேவி மேடம். எஸ், ஸ்ரீதேவி வந்து பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் ஹீரோயின் மாதிரி இருந்தா கூட அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களே ஹீரோயினா நடிக்கலாம் அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. என்கிட்ட ரெண்டு பொண்ணு இருக்கு, இது அங்கவை இது சங்கவை. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவியோட மூத்த மகள் ஜானவி வந்து பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் ஆகுது. விரைவில் வந்து இவங்க சினிமாவில் வந்து ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க பல பேர். இந்நிலையில் நம்ம ஸ்ரீதேவி மேடம் வந்து ஹீரோயினாக நடிக்கும்போது அவங்க அம்மா வந்து 24 hours அவங்க கூடவே இருப்பாங்களாம். ஆமாம், இன்னிட்டையும் மேக்கப்பு டச்சப்பு சாப்பாடு எல்லா நேரத்துலையும் அவங்க அம்மா வந்து கூடவே இருப்பாங்களாம். அதே மாதிரி என் மகளுக்கும் நான் கூடவே இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு ஸ்ரீதேவி மேடம் சொல்லியிருக்காங்க. அடடா,
அம்மா புள்ளன்னா இவங்க மாதிரி தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணுக்கு 20 வயசு ஆகுதான். பட் இன்னி வரைக்கும் நைட்டு வந்து சாப்பாடு ஊட்டி விடுறது, அவங்கள தூங்க வைக்கிறது, எல்லா வேலையும் நம்ம ஸ்ரீதேவி மேடம் தான் பார்ப்பாங்களா. ஸோ டேரக்டர்ஸ், நீங்கள் யாராச்சும் ஜானவி வச்சு படம் எடுக்கிறதா இருந்தால் ஸ்ரீதேவி மேடமும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவாங்க, அவங்களுக்கும் நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கமித்ரா படத்தை பற்றி ஒரு நியூஸ் நான் சொல்ல போகிறேன். அதாவது நம்ம ஜெயம் ரவி, ஆர்யா மற்றும் சுத்தியாசன் இவங்களுடைய நடிப்பில் சுந்தர்ஸ்ரீ இயக்க போகிற படம் தான் சங்கமித்ரா. இந்த படத்தில் ஒரு வாள்வீச்சு வீராங்கனையாக நம்ம சுத்தியாசன் வர போகிறாங்க. பெரிய சர்க்கஸ்காரியாக இப்போ போல இருக்கு, கைவசம் எவ்வளோ பெரிய வந்துருக்கா. இந்த நிலையில் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு எல்லாரும் இங்கேருந்து கிளம்பி போயாச்சு. ஆமாம், அதை சொல்லும் விதமாக நமது ஆர்யாவும் ஜெயம் ரவியும் அப்படியே கிளம்பும் போது ஒரு செல்ஃபி எடுத்து அப்படியே ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு எல்லாத்துலேயும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. முதல் தமிழ் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்கமித்ரா படம் தான். இது வந்து தமிழ் சினிமாவுக்கே ஒரு மிகப்பெரிய பெருமை. கெஞ்சி கெதிரி கூத்தாடி கைய புடிச்சு காலை புடிச்சு இந்த கான்செப்ட் வாங்கிக்கண்டா, அதுல மண்ணல்லி போட்டாங்களா. சாமி சாமி ஹீஸ் தானே சாமி அப்படின்ட்டு இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு பாட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏ சாமி 2 அப்படிங்கிற திரைப்படம் வந்து எடுக்க போகிறாங்க. மறுபடியும் வந்து விக்ரம் த்ரிஷாலாம் நடிக்க போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீர்த்தி சுரேஷும் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க. ஆனந்தம் கட்டிக்கிட்டு ஓட்டி போலாமா, உள்ளதான் பெற்றுக்கிட்டு கட்டிக்கலாமா. இப்போ இந்த படத்தில் ஒரு ஸ்மால் ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து மியூசிக் டைரக்டர் சேஞ்ச் ஆகிறாங்க. ஆமாம், ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜ் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போடுறதா இருந்தது. இந்நிலையில் நம்ம ஹரி என்ன பண்ணியிருக்காரு, ஹாரிஸ் ஜெயராஜ் வேணாம், அதுக்கு பதிலாக நான் இவரை வச்சு மியூசிக் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டுருக்காரு. அவர் யாருன்னு தெரியுமா? அவர் தான் இங்கேருந்து கத்துனா டெல்லி வரைக்கும் கேட்கும் அந்த மாதிரியான வாய்ஸ் தான் அவருடைய வாய்ஸ். அவர் தான் நம்ம டிஎஸ்பி. எஸ் தேவி ஸ்ரீ பிரசாத். இவர் வந்து ஏற்கனவே நம்ம ஹரியோட படங்கள் 6 சிங்கம் இவர்தான் மியூசிக் போட்டிருப்பாரு. இவர் தான் இப்போ சாமி 2க்கும் மியூசிக் போட போறாராம். வேலங்கிடும். ஸோ கண்டிப்பா இந்த படத்துல ஒரு தீம் சாங் இருக்கும், சாமி சாமி இவன் தான்டா சாமி. இது படம் கொடுத்து சேர்த்து கூட்டம் இல்லை, அன்பாவை தானா சேர்த்து கூட்டம். எனக்கு பின்னாடி எவ்வளவு மக்கள் சக்தி இருக்குன்னு கொஞ்சம் அப்படி திரும்பி பாருக்கண்ணா அப்படின்ட்டு மீடியாக்கெல்லாம் கூப்பிட்டு காமிச்சிட்டு இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார். எஸ் ரசிகர்கள்லாம் நான் வந்து மீட் பண்ண போறேன், அதுவும் 5 days மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் ஒரு சேர் போட உட்காந்து எல்லாருடைய போட்டோலாம் எடுத்துட்டு இருக்காரு. இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த நிலையில் ரசிகர்களுக்கும் கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தலைவர் வந்து கட்சிக்கு வர வேண்டும், அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. இதுக்கு வந்து ஆண்டவங்களை தான் இருக்கு அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அது என்ன, நீங்கள் அரசியலுக்கு வர்றேங்கிறீங்க, வரலங்கிறீங்க, வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேங்கிறீங்க, நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாதுங்கிறீங்க, மீறி ஏதாவது கேட்டால் மேலே கை காட்டுறீங்க, எதுக்கு நீங்களும் குழம்பு எங்களையும் குழப்பறீங்க. இந்த நிலையில் ஒரு அருமையான நடிகர்கிட்ட இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேடி அமேடி அவரே தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் வந்து கண்டிப்பாக அரசியலுக்கு வர வேண்டும், மக்களுக்கு வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும், சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வந்தால் அது நல்லது தான், அதனால நான் அவரை ஆதரிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம மேடியை சொல்லியிருக்காப்ல. இதுக்குத்தான் இந்த சின்ன பசங்களோட எல்லாம் சவகாசம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் வந்து அரசியலுக்கு வருவாரா இல்லை மாட்டாரா அப்படிங்கிறத சிவாஜி படத்தில் அவர் பண்ணுற மாதிரி நம்மளும் காயின் டாஸ் போட்டு பார்க்கலாம். அடிக்கும் உங்களை மாதிரி ஆளுக அரசியலுக்கு வரணும்னு ஜனங்க கேக்குறாங்கல்ல, வந்து நீங்க என்ன கிடைக்க போறீங்கன்னு நாங்க பார்க்கணும். ஓ மை காட், இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாங்க அவங்க கருப்பு பேரு அழகா கண்ணுக்குள்ளே நிக்கிறியே ஜோரா அப்படின்னு டான்ஸர் ஆடுவாங்களே அவங்களே தான் நம்ம ராய் லக்ஷ்மி. இவங்க வந்து நிறைய படங்களை வந்து நடிச்சிருக்காங்க, சில படங்கள் அதில் ஓடாமல் கூட இருந்திருக்கு, இன்னும் சில இந்த கேலண்டருக்குலாம் அப்படியே மாடலிங் போஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த நிலையில் நம்ம ராய் லக்ஷ்மி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் வந்து பெண்கள் முன்னேற வேண்டும் என்றால் சில அட்ஜஸ்ட்மெண்ட்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம ராய் லக்ஷ்மி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பாருங்க, காலம் கடந்த ஒரு கன்னி பெண்ணு கண்கலங்கி இருப்பதை பாருடா. ஆமா, அதாவது நிறைய இயக்குநர்கள் மற்றும் டைரக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க சுய லாபத்துக்காக சினிமாவுக்கு வரும் நடிகைகளை பெண்களை வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்காக அவங்க வந்து கூப்பிடுறாங்க, அப்பதான் அவங்க படத்தை நான் நடிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்களா ஐயா, ஒரு நாள் ஒரு பொம்பளை தொடறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்யை பேசுறானுங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க. இது வந்து முற்றிலும் தவறானது, நல்ல வேலை இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்கல அப்படின்னு ராயலட்சுமி சொல்லியிருக்காங்க. நம்ப முடியவில்லை. இல்லை ஏமா, இதெல்லாம் நம்பலாம் மாதிரியா இருக்கு அப்படின்னு நான் கேட்கல, சில பல விஷய கிருமிகள்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, அதுக்கு அவங்களே ஆன்சர் சொல்லிக்கிட்டோம். இருந்தாலும் ராய் லக்ஷ்மி கூறுவது என்னவென்றால், சினிமானாலும் சரி இல்ல வேற எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, பெண்களை வந்து முன்னேறவே விட மாட்டேங்கிறாங்க, எல்லாரையும் வந்து சில பல அட்ஜஸ்ட்மெண்ட்காக கூப்பிடுறாங்க, இது வந்து சரியானதே கிடையாது. அதிலும் ஒரு சில தயாரிப்பாளர்கள், ஒரு சில இயக்குநர்கள் வந்து வளர்ந்த நடிகைகள் அவங்களே வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்காக கூப்பிடுறாங்க, அதை வெளிப்படையாகவும் சொல்றாங்க. இது வந்து முற்றிலும் தவறானது, இதை நான் முற்றிலும் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ராய் லக்ஷ்மி.
பிரதர் அப்படின்ட்டு சுமாரா இருக்க பொண்ணா இருந்தாலும் சரி இல்ல ரொம்ப மொக்கையா இருக்க பொண்ணா இருந்தாலும் சரி நம்ம அவளை யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா நமக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆயிடும். ஆமா, நம்மளும் யாரையும் சிஸ்டர் அப்படின்னு கூப்பிட மாட்டோம், யாரையும் நம்ம பிரதர்னு கூப்பிடவும் விட மாட்டோம். இந்த நிலையில அனுஷ்கா மாதிரி யாராச்சும் ஒரு அருமையான ஒரு பெண்ணு கிடைச்சா அந்த பொண்ணை நம்ம சிஸ்டர் கூடுமா? கூட மாட்டோம். ஆனா இங்க ஒருத்தர் அனுஷ்காவையே பிரதர்னு கூப்பிட்டுருக்காரு. எஸ், என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ராணா தான், பாகுபலி படத்துல வில்லனா வர ராணா வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டா இருந்தாலும் சரி இல்ல எங்க இருந்தாலும் சரி அனுஷ்காவை வந்து அவரு பிரதர் பிரதர் அப்படின்னு கூப்பிடுறதும் அனுஷ்கா அவரை பிரதர் பிரதர் அப்படின்னு கூப்பிடுறதும் ரொம்ப வழக்கமாக போயிடுச்சான். இதை வந்து அனுஷ்காவே ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. இந்த நிலையில நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க, ஏன் மேடம் பிரபாஸ் அழகா இல்ல ராணா அழகா அப்படின்னு கேட்டதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம அனுஷ்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரபாஸ் தாங்க அழகு அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டாங்களா. மொத்தத்தில் சூப்பர் பிகர் நம்ம ஏமி ஜாக்சன் ஏதோ ஒரு பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அப்படி போயிருக்காங்க ஃபாரின் பக்கமா. ஃபாரின் பக்கமா போகும்போது டக்குண்டு ஹாலிவுட்ல ஒரு மிகப்பெரிய இயக்குனர் வந்து ஏமி ஜாக்சனை பார்த்துருக்காங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ மொரோஹன் அப்படிங்கிறவர். இவர் வந்து ஏகப்பட்ட பிரபல ஆங்கில திரைப்படங்கள்லாம் இயக்கியிருக்காரு. இனிமேல் ஆங்கில திரைப்படத்திலும் கலக்க போகிறார். உஜம் சிங்காக நடிக்க போகிறாரு நம்ம ரன்பீர் கபூர். எஸ், அதாவது உஜம் சிங் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய போராளி, ஒரு போராட்ட வீரர் தான் உஜம் சிங். இவர் பேருக்கு ஏத்த மாதிரி பாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்டிஃபா டெர்ரா இருப்பாரா நம்ம உஜம் சிங். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இவரை பத்தின ஒரு படம் வந்து எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காரு நம்ம சுஜித் அப்படிங்கிற இயக்குனர். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகு அப்படிங்கிற படத்துடைய இயக்குனர் தான் நம்ம சுஜித். படம் வந்து அவ்வளோ அழகா அருமையா எடுப்பாரு நம்ம சுஜித். சுஜித் வந்து திங்க் பண்ணிட்டே இருக்காரு, இந்த உஜம் சிங் இந்த கேரக்டர்ல யார் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு ரூம் போட்டு யோசிக்கும் போதுதான் இவருடைய மைண்ட்ல ஒருத்தர் வந்திருக்காரு, அதுதான் நம்ம ரன்பீர் கபூர். ரன்பீர் கபூரை இந்த கேரக்டருக்கு போட்டா 100% அவர் கேரக்டா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு யோசனையில வந்துட்டாராம். இது குறித்து நம்ம ரன்பீர் கபூர்கிட்டையும் போன் போட்டு பேசிட்டாராம். சோ விரைவில் ரன்பீர் கபூர் உஜம் சிங் வளம் வருவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா, வாழ்க்கை உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்க வேண்டுமா, இதோ ரகசியத்தை நான் கூறுகிறேன் அப்படின்ட்டு கூறியிருக்காங்க ஒரு ரகசியத்தை. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம காஜோல். வெண்ணிலவே வெண்ணிலவே அப்படின்ட்டு வெண்ணிலவு மாதிரி வந்து தமிழ் சினிமா ஆடியன்ஸ் மனசுலலாம் சும்மா கலக்கு கலக்குன்னு ஒரு புயலை கலக்கியவங்க தான் நம்ம காஜோல். இந்நிலையில் அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. யார் கூட? நம்ம அஜய் தேவகான் கூட. அவங்க கூட கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பிறந்ததுக்கப்புறம் சினிமாவுக்கு நோ அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் குழந்தைலாம் வளர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் சினிமாவுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்து படங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம தனுஷ் கூட விஐபி டூவில் இவங்க தான் நடிச்சிருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன். கிளவியானாலும் இந்நிலையில் நிறைய பேர் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஏன் மேடம் இவ்வளோ லைஃப் வந்து ஸ்மூத்தாக ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு இருக்கு, இதில் காரணம் என்ன, உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு மனம் திறந்திருக்கிறார் நம்ம கஜோல். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் நான் வந்து பேசிட்டே இருப்பேன், லொடா 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 நான் பேசிட்டே இருப்பேன். என் ஹஸ்பண்டு அஜய் தேவகான் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருப்பார். எப்படி ஃபோன் சைலண்ட் மோட்ல இருக்கோ அதே மாதிரி இவர் வீட்டில் சைலண்ட் மோட்ல தான் இருப்பார். ஒருவேளை புருஷன் டீப் லைட்டா இருப்பானோ. இதனால தான் எங்க லைஃப் வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அப்படின்னு மனம் திறந்திருக்காங்க கஜோல். சோ கஜோலோட லைஃபை நீங்களும் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேசாத ஹஸ்பண்டா மேரி பண்ணிக்கோங்க. மலரே நின்னே அந்த பாட்டு பாட ஆரம்பிச்சினாலே அந்த படத்தை பத்தி ஏதோ நியூஸ் சொல்ல போறேன்னு அர்த்தம். எஸ், இந்த நேரம் பிரேமம் இந்த மாதிரி படங்களை இயக்கியவர் தான் நம்ம அல்போன்ஸ் புத்திரன். சூப்பரான படங்க, ரொம்ப அருமையா இருந்தது. ஏன் சார் அடுத்து என்ன படம் வந்து நீங்க டைரக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு இவர்கிட்ட கேட்டதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் மற்றும் மலையாளத்துல மறுபடியும் ஒரு படத்தை வந்து நான் எடுக்க போறேன்,
அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த நிலையில தெலுங்குல இருந்து ஒரு ஆடியன்ஸ், ஏங்க என்னங்க எப்ப பார்த்தாலும் தமிழ் மலையாளம்டே எடுத்துட்டு இருக்கீங்க, ஆந்திரா பக்கம் கொஞ்சம் வாங்க, தெலுங்குல எப்ப நீங்க படம் எடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம அல்போன்ஸ் புத்திரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெலுங்குல படம் எடுக்க நான் ஒரு கதை வச்சிருக்கேன், ஆமா கைவசம் ரெடியா இருக்குது, ஆனா அது வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்ட். இந்த டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ல ஒரு ஹீரோவாக பிரபாசோ அல்லது அல்லு அர்ஜுனோ போடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கேன். ஆனா இன்னொரு ஹீரோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரம்மானந்தம், பிரபல காமெடி ஆக்டர், அதாவது தமிழ் சினிமாக்கு எப்படி ஒரு கவுண்ட் முனியோ அதே மாதிரி தெலுங்கு சினிமாக்கு பிரம்மானந்தம். அவர் வந்து இந்த படத்தில் நடிக்க ஓகே சொல்லிட்டா அப்பதான் நான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி சொல்லு. சோ பிரம்மானந்தம் சார் ஓகேக்காக ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ட்டு அல்போன்ஸ் புத்திரன் சொல்லியிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தெலுங்குலயே அவர் கண்டிப்பா ஒரு வளம் வர போறாரு அப்படின்னு தெரியுது. மம்முட்டிக்கு நோ, நயன்தாராக்கு எஸ் அப்படின்ட்டு ஒரு படத்துல ட்ரெய்லர்ல சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய நியமம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து மலையாளத்தில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல வந்து நம்ம மம்முட்டி சாரும் நயன்தாரா மேடமும் நடிச்சிருப்பாங்க. படம் ஓஹோன்ட்டு ஓடிச்சு. உடனே என்ன பண்ணிருக்காங்க, இந்த படத்தை தெலுங்குலயும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி அப்படிங்கிற பேர்ல இந்த படத்தை தெலுங்குல டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போ இந்த படத்தோட ப்ரமோஷன் வேலை காரணமாக இந்த படத்தோட ட்ரைலர வெளியிட்டு இருக்காங்க. இந்த ட்ரைலர்ல பாத்தீங்கன்னா எல்லா சீனும் எல்லா காட்சியும் நயன்தாராவே மாத்தி 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 காமிக்கிறாங்க. ஒரு சீன் கூட மம்முட்டி சார காமிக்கவே இல்லையா. ஐயா பாருங்க என் தரியாயிட்ட. இதனால அவருடைய ஃபேன்ஸ்லாம் என்னங்க இது, அவரையும் ஒரு பக்கம் காமிச்சிக்கலாம்ல அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல. இதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த தெலுங்கு சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா மம்முட்டி மோகன்லால் சாருக்கு அவ்வளோ மார்க்கெட் கிடையாது. இதே நயன்தாரா மடத்துக்கு இந்தியன் சினிமாலேயே ஏகப்பட்ட மார்க்கெட் இருக்கு, அதனால தான் அவங்க காமிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எது எப்படியோ, மம்முட்டி கட்டு, நயன்தாரா ஃபிட்டு. ஏமிடா சூசுடா காவாலிடா, என்ன நீ தெலுங்குல பேசுறா அப்படின்னு பாக்குறீங்களா, அவரை பத்தின ஒரு நியூஸ் சொல்லப்படுறேன். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தெலுங்கு பிரபல நடிகர் வெங்கடேஷ். இவர் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கதையெல்லாம் ஓகே பண்ணி நடிக்கிறது பதிலா ஆல்ரெடி வேற லாங்குவேஜ்ல ஹிட் ஆன படத்தை சிம்பிளா ரீமேக் பண்ணிட்டு போயிடுவாரு. கஷ்டப்பட்டு ஒரு இடத்த விலைக்கு வாங்கி அங்க அஸ்திவாரம் தோண்டி பாலை காய்ச்சி வாஸ்து பார்த்து வீடு கட்டி அதுக்கப்புறம் அங்க குடி போறதை விட ஏற்கனவே கட்டி வச்சிருந்த வீட்டுல குடி போய் கப்புறம் படத்துல வசதியா இருக்கு. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா மலையாளத்துல திருஷ்யம் அப்படிங்கிற ரிலீஸ் ஆன திரைப்படத்தை இவர் தெலுங்குல ரீமேக் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி தமிழ்ல இறுதி சுற்று அப்படிங்கிற படத்தையும் தெலுங்குல ரீமேக் பண்ணவர் இவர் தான். ஏடா சுயமான எதுவுமே யோசிக்க மாட்டியா. இந்நிலையில் நம்ம வெங்கடேஷ் அடுத்து யார் கூட தெரியுமா படம் பண்ண போறாரு, அவர் கூட தான், அவர் தான் நம்ம பிரியதர்சன். பிரியதர்சன் வந்து பாத்தீங்கன்னா 1990s தெலுங்குல ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படம் அந்த அளவுக்கு ஓடல, அதனால தமிழ் சினிமா மலையாள சினிமா இந்தி சினிமால கான்சென்ட்ரேட் பண்ண பிரியதர்சன் இப்ப மறுபடியும் தெலுங்கு சினிமால என்ட்ரி ஆக போறாராம். எஸ் இவருடைய ஒப்பம் படம், அதாவது மலையாளத்துல ஒரு ஒப்பம் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்தை டப் பண்ணி தெலுங்கு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஓஹோண்டு ஓடிச்சு. இதை நம்ம பிரியதர்சன் பாத்திருக்காரு, என்னடா இது நம்ம படம் டப் பண்ணிட்டு இந்த அளவுக்கு ஓடுது, அப்ப தெலுங்குல நமக்கு இன்னும் மார்க்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குல ஒரு படம் பண்ண போறாராம் நம்ம பிரியதர்சன். சோ அவருடைய இந்த ரீஎன்ட்ரி படத்துல யார் தெரியுமா நடிக்க போறா, நம்ம வெங்கடேஷ் தான் நடிக்க போறாரு. சோ பிரியதர்சன் மற்றும் வெங்கடேஷ் இணைப்பில் ஒரு படம் விரைவில் வரப்போகிறது. சோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பிலிம் நியூஸ் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கலர் கோட்லாம் போட்டு வந்து ஏகப்பட்ட சினிமாவுக்கு செய்திகளாக நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, என்டர்டெயின் ஆகிருப்பீங்க. இதே மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான செய்திகள்லாம் இருக்குது, நடந்துகிட்டே இருக்குது. அது எல்லாத்தையும் வேறு ஒரு ஃபிலிம் நியூஸ் நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் இங்கேருந்து எஸ்கே போகிறது உங்கள் பூம் பூம் அசா.